வெகுவாக கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. விவசாயிக்கு தோழனான மண்புழு அதில் வந்து செஞ்சுருக்காங்க. மாதுளம்பழத்தில் நல்லாயிருக்கு. கிரேப்ஸில் அணில் செஞ்சுருக்காங்க. பைனாப்பிள் பெருசாக வச்சுருக்காங்க. ஆரஞ்சு ப்ரமேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே மற்ற வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லாயிருக்கு. கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு. மழை இல்லாமல் எல்லாம் பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. சுற்றுலா பயணிகள் பொழுதுபோக்கிற்காக சிற்றுண்டி ஸ்டால்கள், அரிய வகை பழங்கள் கொண்ட கடைகள் கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ளன. தோட்டக்கலை சார்பில் பழங்களால் செதுக்கப்பட்ட பறவைகள், விலங்குகளின் உருவ வடிவமைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய பழப்பயிர்களான பேரி, பீச், பிளம்ஸ், ஆப்பிள், ஸ்ட்ராபெர்ரி, துரியன், லிச்சி, ரம்பட்டான், மங்குஸ்தான் உள்ளிட்ட ஏராளமான பழங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இக்கண்காட்சியை காண வரும் சுற்றுலாவாசிகளை குஷிப்படுத்துவதற்காக செண்டை மேளம், லைட் மியூசிக்கல் மற்றும் ராணுவ பேண்ட் வாத்திய குழுவினரின் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை கண்டும் கேட்டும் ரசித்த இளசுகள் முதல் பெரிசுகள் வரை இசைக்கு ஏற்ப நடனமாடி மகிழ்ந்தனர். ஆஸ்கர் விருது பெற்ற த எலிஃபேண்ட் விஸ்பரர்ஸ் ஆவண குறும்படத்தில் நடித்த பொம்மி பெல்லியை கௌரவிக்கும் விதமாக அவர்களின் புகைப்படம் மற்றும் அப்படத்தில் நடித்த யானையின் உருவங்களும் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. மாலை நேரங்களில் கண்காட்சியை காண வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களை மெய்சிலிர்க்க வைக்கும் விதமாக அலங்கார உருவங்கள் இரவில் மின் விளக்குகளால் ஜொலிக்கின்றன. மொத்தத்தில் இந்த பழ கண்காட்சி சுற்றுலா பயணிகளின் மனங்களை புத்துணர்ச்சி அடைய வைக்கிறது.